அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை பண்டிகைனாவே வீடு முழுக்க நிறைய அகல் விளக்குகளை ஏற்றி வச்சு நம்ம கொண்டாடுவோம் அந்த மாதிரி ஏற்றி வைக்கிறச்சே பார்த்திங்கன்னா மண் அகல் விளக்குகளிலிருந்து எண்ணெய் வந்து நிறைய கசிய ஆரம்பிக்கும் அது வந்து தரையெல்லாம் வீண் பண்ணிடும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் மெத்தட் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஒன்று ரெண்டு மெத்தட்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் நான் உங்களுக்காக இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்ற ரிசல்ட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்தது எது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தடு இந்த மாதிரி தரையெல்லாம் வீணாக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நமக்கு நல்ல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது இல்லையா இந்த மழை பெய்யுற சமயத்தில் நம்ம மாடியிலையோ இல்லை மழை நல்லா ஜோனு விழ இடத்துல நம்மளுடைய பழைய அகல் விளக்குகள் பித்தளை விளக்குகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சோம்னா நல்ல பளிச்சுன்னு கிளீன் ஆகி பார்க்கவே நல்லா பளபளப்பாக இருக்கும் பாதி வேலை நமக்கு மிச்சமாகும் இப்போ முதல்ல நம்ம அகல் விளக்குகள் இருந்து எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கான மெத்தடில் ஃபஸ்ட்டு ட்ரையல் தான் பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிட்டே ஒரு இருக்கிற சிம்பிளான நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி இதை நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம் பேக் சைடு அகல் விளக்கு இருக்கு இல்லையா அந்த இடத்த மட்டும் நம்ம நெயில் பாலிஷில் நல்ல ஒரு ரெண்டு கோட்டிங் கொடுக்கலாம் இப்போ இந்த ட்ரையல்லாம் வந்து நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நல்லா ஒரு ரெண்டு கோட்டிங் கொடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க அது நல்லா காஞ்சாவிட்டு நல்லா காஞ்சாவிட்டு அதுக்கப்புறமா அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்றி பார்ப்போம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நமக்கு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் எவ்வளோ எண்ணெய் ஓட்டின்னு இருக்கு பாருங்க நிறைய எண்ணெய் லீக் ஆகிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மெத்தடில் வந்து நம்ம அகல் விளக்குகள் உள்ளே அக்ரிலிக் பெயிண்ட்டால் நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகல் விளக்கு ஏற்றி வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது என் வீட்டில் இருந்த ஒரு பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அகல் விளக்குக்கு பெயிண்ட் பண்ணேன் ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஃபன்னான ஜாபு குழந்தைங்க இருந்தாங்கன்னா வீட்டில் இது அழகாக பெயிண்ட் பண்ண சொல்லி நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரியேட்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி நல்ல ஒரு நல்ல திக்கு கோட்டிங்காக கொடுங்க இல்லை ரெண்டு கோட்டிங் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்றி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஏற்றிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நான் பக்கத்தில் வந்து ஆர்டினரி மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா அதையும் ஏற்றினேன் ஏன்னா நம்ம டெஸ்டிங் பண்ணுறச்சே ரெண்டுத்துக்கோட டிஃப்ரென்ஸும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மணி ஆறாகுது ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ண அகல் விளக்குகளிலிருந்து நிறைய எண்ணெய் லீக் ஆயிருந்தது அதே மாதிரி நார்மலாக ஏற்றி வச்சிருந்ததுலேருந்தும் கொஞ்சம் லீக் ஆயிருந்தது ஸோ இந்த மெத்தடும் எனக்கு அவ்வளோவா திருப்தியே தரலை இந்த ரெண்டு மெத்தட்லேயும் ஏன் எண்ணெய் லீக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெயில் பாலிஷ் போட்டாலும் சரி என்ன தான் நம்ம பெயிண்ட் அடித்து ரொம்ப நேரம் காய வச்சுருந்தாலும் சரி விளக்கு எரிய எரிய அந்த சூட்டில் அதெல்லாம் தாங்காமல் அதிலேருந்து லீக் ஆகுது அதே மாதிரி நான் கடைகளில் நம்ம பானெல்லாம் செய்வாங்க இல்லையா அவங்கக்கிட்ட விசாரித்ததுலேருந்தும் மண்ணாலே செய்கிற அகல் விளக்குகள்லேருந்து கண்டிப்பாக எண்ணெய் கசிய தான் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நமக்கு எண்ணெய் வழிஞ்சால் கூட தரையெல்லாம் வீணாகாமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு கடியில் தட்டோ இல்லைனா திக்கான கார்ட்போர்டோ வைக்கலாம் திக்கான கார்ட்போர்ட் வைச்சா கூட நமக்கு அந்த கார்ட்போர்ட் வந்து ஒரு நாளைக்கு தான் யூஸ் ஆகும் ஆனால் அதே மாதிரி தட்டுலாம் வச்சால் கூட நம்ம எண்ணெய் வழிஞ்சு திருப்பி அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி இலைகள் வைக்கிறச்சே நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி நம்ம எரிஞ்சிடலாம் இப்போ இந்த தையல் இலை யூஸ் பண்ணி தான் நான் வந்து வைக்க போகிறேன் ஜென்ரலாக பூமாதேவி பார்த்திங்கன்னா எத்தனை பா வேணாலும் தாங்குவாங்களாம் ஆனால் விளக்கோட சூடு இருக்கு பார்த்தீங்களா அதை தாங்கவே மாட்டாங்கன்னு சாஸ்திரத்தில் சொல்லுது அதனால நம்ம வாழையிலையோ இல்லைன்னா இந்த மாதிரி தையலையில வாங்கி அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணினும் நீங்கள் அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் கூட கட் பண்ணிக்கலாம் ஒரு தையலிலேயே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது விளக்கு வைக்கிற அளவுக்கு நீங்கள் அழகான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தட் என்ன கேட்டால் நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம கூட அந்த வீணாகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் இல்லை நீங்கள் தட்டு மாதிரி வச்சுக்கலாம் நிறைய அகல் விளக்கு வைக்கிறவங்களால அத்தனை தட்டு வாங்கி யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால தான் இது சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தடு இப்போ பாருங்கள் இந்த இலைகளில் நான் வந்து விளக்கு எரிய விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன் எந்த விளக்கில் எண்ணெயெலாம் வழிஞ்சு கசிஞ்சிருக்கோ அதுக்கு அடியில் நம்ம தரையை பார்த்தோம்னா துளி எண்ணெய் கூட இருக்காது இதே இலையை நம்ம ரெண்டு மூணு நாள் யூஸ் அப்படியே தூக்கி எரிஞ்சிடலாம் ஸோ இந்த மெத்தட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு நீங்க நீங்கள் இல்லையோ இல்லைனா இந்த மாதிரி தெயிலையோ வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அகல் விளக்குகள் நூறு இருந்தால் கூட அதை எப்படி நம்ம எளிமையாக சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோட கடைசியில் அது வரும் போய் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்